தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்த 366 தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிரடியாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனியார் பள்ளிகள் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கள் அதிகாரத்தை புதுப்பித்து வருகிறது. அங்கீகார புதுப்பித்தலின் போது சுகாதாரம், குடிநீர், கழிவறை, தீ தடுப்பு, விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் தொடர்பான சான்றுகளை தனியார் பள்ளிகள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்த 366 தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக் கல்வித்துறை தற்போது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி வரும் மே மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் தங்களது அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள பள்ளிக் கல்வித்துறை அவ்வாறு தவறும் பட்சத்தில் பள்ளியை அரசு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட வாரியாக உரிய அங்கீகாரம் பெறாத பள்ளிகளின் பட்டியலை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதில் திருவள்ளூர், சேலம், மதுரை ஆகிய மாவட்டங்களில் தலா 33 பள்ளிகளும், திருச்சி, கோவை மாவட்டங்களில் தலா 30 பள்ளிகளும் உரிய அங்கீகாரம் பெறாமல் செயல்பட்டு வந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. சேனல் உபயோகமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.